ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் ஏம்மா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் கல்யாணம் வீட்டு ஸ்டைலில் உருளைக்கிழங்கு பட்டாணி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் கல்யாணம் வீட்டுக்கு போனாவே பந்தியில் முதல்ல இந்த உருளைக்கிழங்கு தான் அந்த இருந்து எடுத்து நம்ம சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உருளைக்கிழங்கு பொரியல் செய்யறதுக்காக இப்போ ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சிடலாம் இந்த கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடானோனே கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வந்தோனே இதில் நான் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று எடுத்து சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வரணும் அந்த அளவுக்கு நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுடலாம் இதில் கொஞ்சமாக கரையப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடுவோம் இந்த வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு பொன்னிறமாக மாறி வருது பாருங்கள் இந்த நேரம் நம்ம இதில் பூண்டு பேஸ்ட்டு மட்டும் தான் சேர்த்துக்க போகிறோம் இஞ்சி பேஸ்ட்டு இதில் சேர்க்க போகிறது கிடையாது அரை ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட்டு மட்டும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதையும் வதக்கி விட்டுடலாம் இப்போ இந்த பூண்டோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு இப்போ இதில் நான் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்தோன்னா நமக்கு ஈஸியாக வதங்கி வந்துடும் தக்காளி இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு வதங்கி வந்ததுக்கப்புறமா அப்புறமா இதில் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு இது போல் நம்ம சேர்த்தோன்னா தான் அடிப்பிடிக்காது இப்போ இது கூடவே கொழம்பு மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் என்னுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இது கூட கரம் மசாலா கால் ஸ்பூன் கரம் மசாலாவோட வாசனை இந்த கல்யாண வீட்டு உருளைக்கிழங்குக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மிளகாயோட நெடி போகிறதுக்காக கலந்து விட்டுடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் இப்போ தண்ணி சேர்த்துடுறேன் இதில் நான் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடுறேன் இப்போ நீங்கள் வேக வச்ச பட்டாணி சேர்க்குறதா இருந்தால் இந்த அளவுக்கே உங்களுக்கு தண்ணி போதும் ஆனால் நான் பச்சை பட்டாணி தான் சேர்க்க போகிறேன் அதனால் இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதில் இந்த பச்சை பட்டாணி ஒரு கப் அளவுக்கு சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு இந்த பட்டாணி வேகணும்ல அதுக்காக இதில் நான் தேவையான அளவுக்கு ஒரு நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு இதை நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக விடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஒரு பட்டாணி எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு இந்த நேரம் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த உருளைக்கிழங்க எடுத்து இதில் சேர்த்துடலாம் இது கால் கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு குக்கரில் நல்லா தோலை சீவிட்டு நான் உருளைக்கிழங்கு ரெண்டு விசில் வச்சுட்டேன் வச்சுட்டு இந்த உருளைக்கிழங்கு தானாக விசில் ரிலீஃப் ஆகுறதுக்கு முன்னாடி நானே விசில் ரிலீஃப் பண்ணிவிட்டு இது போல் கட் பண்ணி எடுத்துட்டேன் இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்தோன்னா உருளைக்கிழங்கு நமக்கு உடையாமல் கரெக்டான சைஸில் நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த உருளைக்கிழங்கில் நிறைய ஈரப்பதம் இருக்குதுல்ல இந்த ஈரப்பதம்லாம் குறையிறதுக்காக நம்ம ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம மூடி விட்டுடலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்திருக்குல்ல இந்த நேரம் இதை நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் செத்துக்கலாம் அப்போ தான் இந்த உருளைக்கிழங்கு நல்லா செவந்து வரும் இப்போ இது போல நம்ம கரண்டியை அடியில் விட்டு விட்டு இது போல் கலந்து விடலாம் லோ ஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் அஞ்சு நிமிஷத்தில் லோ ஃப்ளேமை வச்சுட்டு இது போல் செவக்க விட்டோன்னா தான் உருளைக்கிழங்கு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு சர்வ் பண்ணலாம் அப்படியே நமக்கு கல்யாண வீட்டு ஸ்டைலில் உருளைக்கிழங்கு பட்டாணி நல்லா டேஸ்டியாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ